அப்போ வந்து அவங்க ரெண்டு இந்த மாதிரி நாற்று மாதிரி கொடுத்தாங்க, அதை வச்சேன். ஆனால் மண் வந்து இது நம்ம மண் போட்டால் வராதுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் இறக்கியிருக்கேன் ஃப்ரம் அமேசான். அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னென்னா நத்திங், ஒரு சோலார் பேனல்டு ஃபவுண்டெயின். நான் மாடியில் வந்து லில்லி பான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் அது வந்து ஒரு ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். அது நல்லா இப்போ லில்லி வர ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் ஒரு 3 லில்லி 4 லில்லி கூட வருது. நான் அதை வந்து ஒரு சின்டெக்ஸ் ட்ரம்ல தான் செட் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். அந்த ஃப்ரைஸ்லாம் முட்டிருக்கு, குட்டி குட்டிலாம் முட்டிருக்கு. எடுத்தோன்னே இதுல என்னென்ன பேக்கேஜ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணது. இது வந்து என்னன்னா சோலார் பேனல்டு ஃபவுண்டெயின் மோட்டர் தான். அது வந்து கரண்ட் இல்லாமல் டைரெக்டாக சோலாரில் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் அந்த பேனலு. இது இது இப்படி திருப்பினோடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து இந்த மோட்டர் ஓடலை. இங்கே பாருங்கள், இப்போ இதில் பட்டோன்னே இதில் வந்து அதிருது. இங்கே பாருங்கள், தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒர்க்கிங் தான். சரி, இதை வந்து நம்ம வந்து நம்மளோட லில்லி பான்ல செட் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது போக இந்த கவரில் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்தலாம். மாதிரி நாபு நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாசில்ஸ் தான் இது. இதை வந்து அதோட கனெக்ட் பண்ணும். நான் வந்து கப்பீஸ் மீன் விட்டுருக்கேன். அதோட வந்து ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் வந்து அலிகேட்டர்ஸ்க்கு வாங்கும்போது இதில் விட்டுருக்கேன். இது எல்லாமே குட்டி போட்டிருக்கு. தெரியல, வெயில் நல்லா அடிக்கிறனால இந்த இலைக்கு பின்னாடி போயிடுது. இது எம்டியாக இருந்ததுன்னா நல்லா தெரியும் ஃப்ரைஸ் எல்லாம் கண்ணுக்கு. இப்போ நம்ம சோலார் பேனலில் திருப்பி வச்சா தான் இது ஓடுது. ஆ, அழகாக இருக்குது. சின்னதாக தான் வருது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் என்னென்னா ஏதாவது ஒன்று வச்சு அந்த கல் மேலே வைக்கணும். இது மிதக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இலை மேலே வச்சா கூட உள்ளே போகுது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ தட் நம்ம ஒரு கல் வச்சு இலை மேலே நிற்கிது. உள்ளே போகுது, உள்ளே போகுது, போயிடுச்சு. ஒரு செங்கல், அதை வந்து நம்ம சென்டராக வச்சுருவோம். வச்சுட்டு மோட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கவர்ஸில் கொடுத்தது. இதுதான் அந்த ஃபவுண்டெயின்லேருந்து இப்படி வர மாதிரி அழகாக இருக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா அழுக்காக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கீழே இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பிளேஸ் பண்ணி இப்படி ஒட்டிக்கும். ஸோ நம்ம கல் மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி கல் மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு சோலார் பவர் வந்து சன்னில் படுற மாதிரி திருப்பணும் இந்த பிளேட்டை. ஆமாம், பிளேட்டை திருப்பினோம்னா நல்லா வருது. இப்போ வந்து நல்லா தம்பி வரும்னு சொல்லி நீ பண்ணு. இப்போ சன்லைட்டில் காட்டும் போது இது ஒர்க் ஆகுது. நான் இதை இப்படி திருப்புற பாருங்க, அப்படியே நின்றுது. அழகாக இருக்கு. ஹை ஜாலி, இப்போ வருதா? இப்படி திருப்பினா நின்றுமே. இப்போ இந்த மோட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் வந்து இதில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது மாதிரி நம்ம சொல்லணுன்னா என்னென்னா, சன் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சுன்னா இது வந்து அந்த மோட்டரோட பவர் கொஞ்சம் கம்மியாயிருது. இப்போ கையை இப்படி வச்சுட்டா கூட பாருங்கள் ஓட மாட்டேங்குது. சரிங்களா, இப்போ கையை எடுத்தால் ஓடுது. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா பெரிய ஒயராக கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல். நான் என்ன நினச்சேன், ஒயர் சின்னதாக இருக்கும், நம்ம ஒரு கனெக்டாக போடணும்னு நினச்சேன். இப்போ வந்து ப்ராடக்ட்டுக்காரங்க வந்து நல்லா பெரிய ஒயராகவே கொடுத்துட்டாங்க. இது நல்லாயிருக்கு. ஆனால் சன்லைட் இருக்கணும், அப்போ தான் இது நல்லா ஃபோர்ஸாக ஒர்க் ஆகுது. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வருது பாருங்கள். இப்போ இருக்க சன்லைட்டுக்கு இவ்வளோ தான் வருது. ஓகே, இப்போ லில்லி பார்த்திங்கன்னா ஒரு லில்லி தான் இருக்குது. முந்தானேத்து ஒரு 3 லில்லி இருந்துச்சு. இது இன்றைக்கி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த லில்லி பாண்டு வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவலாக செட் பண்ணது தான். இது லில்லி பிறணும் வரணும்னு நான் செட் பண்ணலை. இந்த மாதிரி நான் வெளியே போகும்போது இந்த மாதிரி லில்லி செட் பண்ணணும்னு வந்து நர்சரியில் கேட்டேன். அப்போ வந்து அவங்க ரெண்டு இந்த மாதிரி நாற்று மாதிரி கொடுத்தாங்க, அதை வச்சேன். ஆனால் மண் வந்து இது நம்ம மண் போட்டால் வராதுங்க, நீங்கள் வந்து களிமண் போடுங்கன்னு சொன்னாங்க.
நான் வந்து ஒரு மூட்டை களிமண் வாங்கி அப்படியே போட்டு விட்டேன். இது ஒரு மாதம் என்னடா இது ஒன்றுமே வரலன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பூ சின்னதாக வந்துச்சு, அப்புறம் ரெண்டு பூ மூணு பூ பெரிய பாண்டில் ஃபுல்லாக இலைலாம் வந்து பார்க்குறக்கே அழகாக ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி லில்லி பாண்ட் செட் பண்ணியிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய லில்லி பாண்ட் அழகாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசாக சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வெயில் அடிச்சா நல்லா ஃபோனா ஹையா வருது. அம்மா ஃபவுண்டன் மொத்தம்லாம் செடிக்கு அப்படியே வீயோலலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உனக்கு தான் வாங்கنا வேற என்ன இல்ல. அப்புறம் இன்னொரு இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படினா, நம்ம அவுட்டோர் போறோம் அப்படினா இத சும்மா விளையாட்டுக்கு கூட நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா ஃபிஷிங்க்கு அங்கங்க போவோம், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. அங்கெல்லாம் போகும்போது இதை எடுத்துட்டு போகணும்னு எனக்கு இப்போ பிளான் வந்துருச்சு. தண்ணி கலங்கலாம் ஆகவே நீங்களும் ஆமாம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, நம்ம எடுத்துட்டு போகலாமா ஆத்துக்கு? ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் எங்களோட ரிவர் ஃபிஷிங் வீடியோக்கு இது நாங்கள் போட்டோம்னா மறக்காம இந்த ஃபவுண்டெயினும் அதில் இருப்பான். இது உள்ளார நிறைய ஃபிஷஸ் இருக்கு. இப்போ இலையெல்லாம் எவ்வளோ குட்டி இருக்கு இங்கே பாருங்க, எங்களோட ஃப்ரைஸ் நிறைய இருக்கு, அழகா இருக்கு. இந்த லில்லிக்கும் அந்த ஃபவுண்டெயினுக்கும் அடாடாடா சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்த நாள் நம்ம மாற்றி பார்க்கலாம், டிசைன் டிசைனாக கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி பாண்டில் வந்து என்னோட சஜஷன் என்ன ஃபிஷ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து கப்பீஸ் அப்புறம் மோலிஸ் விடலாம். ஏன்னா அது நிறைய குட்டி போடும், நிறைய செடி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அப்புறம் வந்து இந்த கார்ப் விட்டுருக்கேன், கோய் கார்ப். கோய் ஃபிஷ்லேயே சின்ன சைஸில் இருக்கும், அது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். நான் வந்து அது ஒரு பேர் விட்டுருக்கேன். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அதை தான் விட்டேன். அது உள்ளேயே நல்லா இருக்குது, அது சும்மா பார்த்தா தெரியாது, ஏன்னா அது கொஞ்சம் அலர்ட்டான ஃபிஷ்ஷு. அந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளார போயிடும், அதனால நம்ம பார்க்க முடியாது. பட் அது நல்லா இருக்கு, கொஞ்சம் பெருசும் ஆயிருக்கு, அதனால கோய் கார்ப்பும் இதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் போட்டா நல்லா இருக்கும். இந்த ஷிவுக்கு வந்து இது ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி கீழே போகுது. ஆக்சுவலா இது ஒரு விளையாட்டு ஜாமான மாதிரி இவன் வந்து ட்ரீட் பண்ணிருக்கான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னா, மாமா ஆத்துக்கு போகும்போது நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். இது ஒயர் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கறனால விண்டோக்கு வெளியே நம்ம இதை வச்சுட்டு இந்த பேனலில் வச்சுட்டு உள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபவுண்டைன் செட் பண்ணிக்கலாம், ஃபிஷ் டேங்க் உள்ள கூட. ஹே ஜாலி ஜாலி இங்க குட்டி ஃபிஷ் இருக்கு பாருங்க, இங்க ஃப்ரைஸ் இப்ப பாருங்க, இந்த நேரு ஃப்ரைஸ் இருக்கு. நான் இதை பெருசா டிஸ்டர்ப் பண்றது இல்ல, இதை புடிச்சு கூட பாக்குறது இல்ல, ஏன்னா நிறைய குட்டி போட்டுட்டு இருக்கு அப்படிங்கறனால நான் ஜஸ்ட் இதுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் போட்டு போயிருவேன். பூ வந்ததுன்னா இந்த பூவையும் நான் பொறிக்க மாட்டேன், அது வரும். ரெண்டு மூணு பூ இருக்கும், திடீர்னு ஒரு பூ இருக்கும், அப்புறம் பூவே இருக்காது, அப்ப திடீர்னு பூ வரும். பெருசா டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அது வந்துட்டு இருக்கு. பட் இருக்கு பாரு, அந்த பூக்கு பக்கத்துலயே ஒரு பட் இருக்கு. இது நாளைக்கு வந்துடும். அதிகமா விட்டுருந்தேன், இப்ப வெயில்னால தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிரும் போல. இங்க பாருங்க, ஒரு நாலே நாள்ல கீழே போயிடுச்சு தண்ணி. அந்த கலர் இருக்குல்ல அந்த மேல அந்த ரெட் கலர் மாதிரி டேங்க்ல, அது வரைக்கும் தண்ணி விட்டுருந்தேன். இந்த பாண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய் பாய்.